அமைத்தில தோத்துருவான் பயமா ராகுல் காந்திக்கு? ஏன் தோக்க போறாரு? வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பலவீனமா இருக்கு அப்படிங்கறதான காமிக்குது. ஆனால அதுக்கெல்லாம் சரியான வாதமா இல்ல, வாதமா எனக்கு படல. அந்த பப்பு கிப்புன்னதெல்லாம் இப்ப இல்ல. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டை அது அதிர்வலை ஏற்படுத்தும். ஆமா, அதிர்வலையை ஏற்படுத்தலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இடதுசாரி கட்சிகளை பலவீனப்படுத்துகின்ற முயற்சி தானே? இப்ப மக்களை நம்பிதான் பண்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பலவீனப்படுத்தி காங்கிரஸ் வளர வேண்டும். இல்லை, பலகீனப்படுத்துவது என்பது அவர் நோக்கம் இல்லை, தான் ஜெயிக்கணும் என்பது தான் நோக்கம். ஆனால் மக்கள் இந்த முரண்பாட்டை ஏற்றுக்குவாங்க? மக்கள் முரண்பாடாக எடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திமுக நம்பி தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆமாம், திமுக கூட்டணி கட்சியை நம்பி தான் நாம் நினைக்கிறோம். கரூரில் தம்பிதுரை தானே பலம்? தம்பிதுரை பழக்கப்பட்டவர்னு சொல்லலாம், பலம்னு சொல்ல முடியாது. அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கின்ற பாமக மூலமாக கணிசமான வன்னீர் சமூக வாக்குகள் அதிமுக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த சமூகமே ஒரு விரக்தியிலையும் கோபத்திலையும் இருக்கு. தர்மபுரி ஜெயிக்க மாட்டார். அன்புமணி ஜெயிக்க மாட்டார். வணக்கம் நண்பர்களே. திரு ராகுல் காந்தி கேரளாவில் எதற்கு போட்டியிட வேண்டும், எத்தனை தொகுதிகள் கிடைக்கும், இதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு உ பாலராமன் வழங்கும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். திரு ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் அமைதியில் போட்டிடுறாரு, கேரளாவிலும் போட்டிடுறாரு, என்ன அவசியம் கேரளாவில் போட்டிடுறதுக்கு? இல்லை, இப்போதைக்கு ராகுல் காந்தி வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்த தலைவராக வளர்ந்துருக்கிறார். அதனால் எல்லா இடங்கள்லையுமே ஒரு வித சந்தேக பார்வையும் இருக்குது. அதனால் அந்த சந்தேக பார்வையினத்து என்னென்னா, இவர் எப்படி என்ன ஏதுன்ற மாதிரி நீங்கள் மீடியாக்கள் நினைக்கிற மாதிரி. அதனால் வழக்கமாக போன தடவை இந்திரா காந்தி கூட அந்த மாதிரி 80 வைக்கும்போது கூட ரெண்டு இடத்துலையும் போட்டாங்க, மேடக்கிலையும் போட்டாங்க, அங்கேயும் போட்டாங்க. அமைத்தியில் தோத்துருவான்னு பயமா ராகுல் காந்திக்கு? ஏன் தோக்க போகிறாரு? அப்படின்னா எதுக்கு ரெண்டு இடம் இல்லை? இப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோன்னு சொன்னால், ஒரு சவுத்தில் அந்த தொகுதி வந்து 3-4 தொகுதி, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, என்ன அது எல்லாம் சேர்ந்த பகுதி அது. அதனால் அது ஒரு சென்ட்ரு பிளேஸ் அப்படின்னு. அதனால் சவுத்துக்கு அப்புறம் சவுத்தில் போடுற மாதிரி. ஆனால் உத்தரப்பிரதேசத்துலேயும் போட்டிட்டு அவர் நீங்கள் சொன்ன மாதிரி தென் மாநிலங்கள் ஏதோ ஒரு மாநிலங்களை போட்டிடுறதுங்கிறது, வட மாவட்டங்கள் வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறது தானே காமிக்குது? இல்லை, அப்படி எடுத்துக்கிறாங்க மற்றவங்க சொல்கிறாங்களே வழியாது, அப்படி எடுத்துக்க முடியாது. ரெண்டும் ஜெயித்த பிறகு அவர் எந்த தொகுதி எடுத்துக்கிறார்? அப்படி பார்த்தீங்கன்னா மோடியை 2 தொகுதியில் போடணும். அப்போது அவர் தான் குஜராத்தில் இஷ்டம் போல் மாற்றிக்கக்கூடியவர் தானே. அப்புறம் அவரையும் போய் காசியில் நின்னார், வாரணாசி தானே, காசியில் நின்னார்ல. அதனால் அதுக்கெல்லாம் சரியான வாதமாக இல்லை, வாதமாக எனக்கு படலை. ஆனால் பாஜக நேரடியாக சொல்லுது திரு ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்து பயந்து ஓடுறாரு கேரளாவுக்கு அப்படின்னு, அப்படி தானே? பயந்து ஓடுறாரு, அந்த தமாஷா தான் இருக்குது இதெல்லாம் கேட்குறது. இப்போ ராகுல் காந்தி வந்து முகம் ரொம்ப பொலிவாகவும் ரொம்ப வேகமாகவும் இருக்கிறத உணர முடியும். அந்த பப்பு கிப்புன்னதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ கூட சொல்கிறாங்க? சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்களே, ஏன்னா ஓட ஓட வரட்டிக்கின்னுக்கிறார். டிரைவரை நிதானம் எழுந்து பேசுகிற அளவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் உருவாக்கிட்டார். எப்படி நிதானம் எழுந்து பேசுகிறது? இல்லை, பல இடங்களில் அவர் என்ன பேச வரோன்னே தெரியாமல். உதாரணத்துக்கு சொன்னால், இந்த இப்போ ராக்கெட் விட்டல, இந்த ராக்கெட் விட்டது ஒரு பக்குவப்பட்ட ஒரு பிரதமராக இருந்தால் செய்திருக்க மாட்டார். அதே மாதிரி அந்த ராக்கெட்டு விட்ட பிறகு அது விட்டது சரியாக தவறா என்பதை விட, விட்டவரை அறிவித்தவர் சரியாக தவறான்ற விவாதம் ஒன்று வந்தது. அந்த விவாதத்தில் வாஜ்பாயும்னு அந்த மாதிரி பண்ணலை. நரசிம்மராவ் காலத்தில் ரெடியாக இருந்த அணுகுண்டு விஷயத்தை கூட வாஜ்பாய்கிட்ட அந்த சம்மந்தப்பட்ட விஞ்ஞானிகளை இட்டு போய் நேராக பேசி இந்த மாதிரி இருக்குது, இதை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொன்னார். அவங்க எல்லாரும் கௌரவிக்கப்பட்டாங்க. நரசிம்மராவே இட்டுக்குன்னு போய் வாஜ்பாய்கிட்ட சொன்னாருன்னு அந்த கலாமனுடைய உதவியாளர் அவர் கூட சொன்னார் ஒரு டிபேட்டில், நானே இருந்தேன் அதில். அதனால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையுமே தனக்கு சாதகம் ஆக்கிறதுக்கு பார்க்குறாரு. ராக்கெட்டை விட்டாருன்னா அது நான் தான் விட்டேன், அது எவர் விட்டது இல்லை. அந்த பலனில் அதுவும் தேர்தல் நேரத்தில் வந்து சொல்கிறது வந்து அது நல்லா இல்லை. தேர்தலத்தில் சொன்னால் அது உங்களுக்கு பாதகமாக போயிருந்து நினைக்கிறீங்க? எனக்கு பாதகம் என்பதல்ல, ஒரு நெறிமுறையை ஒரு தவறான வழிமுறையை காட்டுதுன்னு தான். அப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணால் எலெக்ஷன் கமிஷன் வழக்கம் போல் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அவருக்குன்னு சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. வழக்கம் போல் ஏன் சொல்கிறீங்க? இல்லை, வழக்கம் போல் நீ இப்போ எலெக்ஷன் கமிஷனில் இப்போ நாலாம் நம்புறதே இல்லையே. உங்கள் காலத்தில் அப்படி தானே? இல்லை, இப்போது ஆஹா, எங்கள் காலத்தில் இவ்வளோ மோசமாகவும் இல்லை, மட்டமாகவும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எங்கே பார்த்தாலும் பணம் பிடிக்கிறாங்க, போகும்போது நம்ம வண்டி நிறுத்துகிறான், எடுத்து போகிற வண்டி எதுவும் கண்டுக்கிறது இல்லை, ஓட்டுக்கு தொட்டு கொடுக்குறான்,
கூட போலீஸ்காரன் நின்று தான் கொடுத்தான். எங்கள் ஆர்கே நகரில் நீங்கள் சொன்னீங்க திரு ராகுல் காந்தி தென் மாநிலங்களில் ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுத்து போட்டியிடுறதன் மூலம் மூன்று மாநிலங்கள் நீங்கள் முக்கியமாக சொன்னது கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டை அது அதிர்வலை ஏற்படுத்தும். ஆமாம், அதிர்வலையை ஏற்படுத்தலாம் அப்படி வச்சுக்கலாம். அது கேரளாவில் வந்து அவங்க சொன்னாங்க நீங்கள் கேரளாவில் நில்லுங்க கொஞ்சம் சவுத்து நார்த்து நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு அவர் ஒத்துக்கிட்டார். அவ்வளோதானே வழியே மாற்றப்படலை. கேரளாலேனா அது கேரளாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கேரளா பக்கத்து மாநிலங்களுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு அவங்க நினச்சிருக்கலாம், கட்சிக்காரங்க நினச்சிருக்கலாம். நீங்களும் காங்கிரஸ்காரர் தானே, மூத்த தலைவர் நீங்கள். இல்லை, நானும் வந்து அதை சரின்னு ஒத்துக்கிறேன் தான், அதில் ஒன்றும் மாறுபடல. கேரளாவில் நிற்கிறது மூலம் ஏற்கனவே இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமைக்க உதவும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க பலமாக இருக்கிற இடத்திலேயே ராகுல் காந்தி நிற்கிற பட்சத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இடதுசாரி கட்சிகளை பலவீனப்படுத்துகின்ற முயற்சி தானே? ஆமாம், இதுதான் இப்போ கேள்வி. மார்க்சிஸ்டும் செய்யணும் சரி, இடதுசாரிகள் செய்யணும், ஏன் நீங்கள் அது மாதிரி போடணும் அப்படின்னு. இதில் சொல்ல வேண்டியது, நேரடியாக சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்போ மக்களை நம்பி தான் பண்ணுறோம். இப்போ ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய வீழ்ச்சியாக மோடிக்கு இருக்குது. இந்த மக்கள் எழுச்சியில் அது முழுமையான அறுவடையை காங்கிரஸை பண்ணிடணுமா பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கலாம். ஆகையினால இதை எல்லாத்தையும் ஒதுக்கினோம் என்பதை விட நாங்கள் தனித்து நின்று மக்களை சந்திக்கிறோம் என்பது தான் சரி அந்த வாதம். திரு பினரயி விஜயன் சொல்கிறாரு, திரு ராகுல் காந்தி போட்டியிடுறதா தான் பிஜேபி பலமாக இருக்கிற இடத்த போய் போட்டி இல்லாமல் ஏன் நீங்கள் இங்கே போடுறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? போட்டிருக்கீங்க, அதனால் நாங்கள் வந்து தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னார். மக்களை நம்பி தான் நாம் நிற்கிறோம். தோக்கடிங்க, தாராளமாக பண்ணுங்கள், யார் வேணான்றா. நீங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சவால் விடுறீங்க? சவாலே இல்லை, இது நாம் அங்கே புரிதல் குறைவாக இருக்க மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் அவங்க நினைக்கிறதுலையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன் நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம், எங்கள் மாநிலத்திலே வந்து நிற்கிறீன்னு கேட்குறதும் நியாயம்தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மக்களை நம்பி இந்த எழுச்சியை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் ஒரு நோக்கமாக வச்சு பண்ணுறாரு தான் நினைக்கிறேன். நேரடியாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கேரளாவை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகளை காங்கிரஸ் வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை, வேண்டாமா. காங்கிரஸை வீழ்த்துவது அதனுடைய நோக்கம் அல்ல. இடதுசாரிகளை மக்கள் இல்லை, இந்த மக்கள், அந்த மாநிலத்து மக்கள், அங்கே இருக்கிற மக்கள் வந்து காங்கிரஸுக்கு நேரடியாக வாக்களிக்கும். அந்த வாக்களிக்கின்ற மக்களுக்கும் இவருக்கும் மட்டுமே கொடுக்கல் வாங்கல்னா அப்புறம் பணம் கொடுக்குறாருன்னு நினைக்கிறார். அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இடதுசாரி கட்சி வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும், அதுதானே திரு ராகுல் காந்தியின் நோக்கம்? தோற்கடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை விட இப்படி பாருங்களேன், அப்போ ஜெயிக்க வேண்டும் என்பது தான் நோக்கம். ராகுல் காந்தி ஜெயிக்கணும்ல? ஜெயிக்க வேண்டும் என்பது தான் நோக்கம். ஜெயிச்சா இன்னொரு தோப்பார்ல இன்னொரு அது அப்படி தானே வரும். அப்படின்னா அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பலவீனப்படுத்தி காங்கிரஸ் வளர வேண்டும்? இல்லை, பலகீனப்படுத்துவது என்பது அவர் நோக்கம் இல்லை, நான் ஜெயிக்கணும் என்பது தான் நோக்கம். அங்கே இருக்கிற கட்சிக்காரங்க சொன்னதுனால ஒத்துக்கிறாரு. சரி, தேர்தல். அதனால் அந்த ஒரு தொகுதியினால் வந்து மார்க்சிஸ்டுக்கோ இடதுசாரிகளுக்கோ ஒரு பெரும் பாதிப்பு இருக்காது. ஆனால் நிச்சயமாக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காங்கிரஸ் கட்சி இடதுசாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிடுறீங்க. ஆமாம், கூட்டணி அமைச்சு போட்டிடுறீங்க. உங்கள் நீங்கள் பங்கு வகிக்கின்ற, நீங்கள் பலமாக இருக்கின்ற, நீங்கள் எங்கே இருக்கணும் அந்த தொகுதியிலையும் நீங்கள் இடதுசாரிகளும் சேர்ந்து பணியாற்றுறீங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சுற்றுப்பயணம் போக போகிறீங்க, இடதுசாரிகளுக்கும் சேர்ந்து வாக்கு கேட்க போகிறீங்க, இடதுசாரிகளுக்காக வாக்கு கேட்குறாங்க. இந்த கரைக்கு அப்புறம் கேரளாவில் இடதுசாரிகளுக்கு எதிராகவே நீங்கள் நிற்கிறீங்க? இல்லை, அது ஒரு நெருடல் இருக்கணும்னு சொன்னேன். நெருடல் இருக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அது இருக்காது. கூடுமானவர்களையும் அந்த நெருடலை தவிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கின்னு போக வேண்டியதுதான். ஆனால் மக்கள் இந்த முரண்பாட்டை ஏற்றுக்குவாங்க? மக்கள் முரண்பாடாக எடுக்க மாட்டாங்க. முரண்பாடு தானே இது? இல்லை, முரண்பாடு தான் அப்படின்னு தோணும், ஆனால் முரண்பாடு இல்லை. இல்லை, நீங்கள் முரண்பாடுன்னு ஒத்துக்கிறீங்க? இல்லை, ஏன்னா முழுக்க நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அவர் வந்து முடிவு பண்ணியிருக்கிறது, இந்த மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு எழுச்சி என்பதும் மோடியினுடைய புகழின் வீழ்ச்சி என்பதும் ரெண்டும் சந்திக்கிற நேரத்தில் முழுமையாகவே ஜனங்களை நாம் நேரடியாக பார்த்துடலாம் களத்தில் அப்படின்னு தான் இறங்கியிருக்காரு நினைக்கிறேன். கேரளா பலவீனமாக இருக்கீங்களா? இல்லை, எல்லா இடங்கள்லையுமே எல்லாரும் பலமாக தான் இருக்கிறாங்க. அதில் மக்கள் வந்து நேரடியாக ராகுல் காந்திக்கு வாக்களிப்பார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்குது. கேரளா பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வர்றாங்க. இருந்தாலும் அங்கு பாஜக சார்ந்த சக்திகள் வளர்ந்து வருது. ராகுல் காந்தி நிற்கிறது என்பது பாஜகவை வளரவிடாமல் தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்குது. இடதுசாரிகளை ஒரேடியாக காலி பண்ணிடணும்? இல்லை, நான் வேணால் அதில் ஓப்பனாக சொல்கிறேன். நான் முத்தலாக் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை
रोम मनमार वरवे बीजेपी इलिया मुत्तलाक विषय इस्लामी पेणे उपड़े उचनीम तीर्पेपोल वोट शबरीम अय्यपन अवर पेण उ मुतला तीर्प ऐटको बीजेपी केरल अंदर उम्मीद पारंपर्यमा हिंदुण्रेसर वोजिकन कुछ स्रमला जन वे पड़कपा आर्गनज पार्टी एपे अब मुक मुक मे सार्ज कक्षी मकान मे सार्ज कक्षिबद अंत जन वा पड़ा अंबद इक्सिस्टा बीजेपिया अब वो अय्यप विषय इत रे मुाटक मतलब कांग्रेस ऊसलावश्यम ऊसला आगले ऊसलाड़े आगे अवर मुड़ा अनुक्त आदरवाक अन मुक सुप्रीम कोर्ट जड्मेंट के सर तेर राहुल गांधी केरला निक्रद अभी तमिलनाटे और कांग्रेस बलप्तमा कांग्रेस तनिप्ट ना सुनता कांग्रेस बलप्तर अग निकाल बलप्तल इंक्र तक उसे कालम सर वरल पोनक नहीं कटी अदारे आना इंक्रवि कक्षय बलप्तमेंटे मटे सायल ओर आना तिमे बलता मुझमिया जेल सदेहम आम नेरबदे मारे कांग्रेस राहुल हीरो आल इंडिया वो सर्द बलम तमिलनाटे तिमी जो तिमी कक्ष नंबा नाम निक्रो कांग्रेस नंबी तिग जेवश्य कांग्रेस नंबी तिमला आल इंडिया हीरोस इपन वो राहुल नंबी नंबी ना उम्मीद நீங்க 10 தொகுதிகளுக்கு கொடுக்கப்பட்டது புதுச்சேரியை சேர்த்து தமிழகத்துல 9 தொகுதிகளை பொறுத்த வரைக்குமே 9 தொகுதிகளல ஒரு 3-4 தொகுதியை தவிர மற்ற இடங்களில் காங்கிரஸ் மிகவும் கடுமையாக போராட வேண்டியது இருக்கு வெற்றிக்கான வாய்ப்பை தேடுவதற்கு அப்படி ஒண்ணும் பெரிய போராட்டம் நடக்கிறது இல்ல ஜெனரலான ஒரு அலை வீசும்போது அது ஒரு பெரிய போராட்டம் ஒரு நார்மலான வர்க் தான் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அதுல வந்து காங்கிரஸ் கட்சி திமுக ரெண்டுமே இந்த அணியை சார்ந்த எல்லாரும் வெற்றி பெறுவாங்க தான் நான்லாம் நம்புறேன் காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் தமிழகத்துல இருக்கிற 9 தொகுதிகளல மிகவும் எளிதாக வெற்றி பெறக்கூடிய சாத்தியம் இருக்கிற தொகுதி எதை சொல்வீங்க நான்ங்க எல்லா தொகுதியும் ஜெயிக்கணும் சொல்றேன் ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு பார்வையில எளிதா ஒரு ஈஸி வின் அப்படி எது இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல எல்லாமே எனக்கு ஈஸி வின்னா தான் தெரியுது கன்னியாகுமரியா இருந்தாலும் சரிதான் அது வந்து கரூரா இருந்தாலும் சரிதான் நீ கரூரை சொன்னதுனால கரூரை பொறுத்த வரைக்கும் தம்பிதுரை தொடர்ந்து அங்க ஜெயிச்சிட்டு வந்திருக்காரு அப்படி இருக்கிற சமயத்துல ஜோதிமணி வெலுதரக்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கற மாதிரியான ஒரு இல்ல அப்படி பேசப்படுதுன்றத நான் மறுக்கல பேசப்படுதுன்றத மறுக்கல ஆனா அவ்வளவு மோசமா போகாது அந்தமா ஜெயிக்க ஏன்னா ஓட்டு போறதே ஜோதிமணிக்கு போடலையே காங்கிரஸுக்கு போடுறாங்க அல்லது ராகுல் ஆதரவுக்கு போடுறாங்க அவ்வளவுதானே வேட்பாளர் முக்கியம்ங்கறீங்க அங்கே அந்த தொகுதியில் வேட்பாளர் முக்கியம் இல்லை என்ன பெரும்பகுதியை நீங்கள் எடுத்துங்களே ஒரு கட்சி சார்பில் நிற்கும் போது வேட்பாளர் முக்கியமே கிடையாது நீங்களும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் நான் இருந்தேனே ஆமாம் ஏன் மூஞ்சிக்கு எவன் ஓட்டு போடுமா யோசிச்சு பாருங்கள் யாருக்குமே சொல்கிறேன் இப்போ ஜெயலலிதா அந்த அம்மா முழுசாக புரிஞ்சிக்கிறதுனால தானே எல்லாரையும் பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு அது பாட்டில் பண்ணுச்சு அப்படி சொல்ல முடியாதுல ஒரு வேட்பாளர் முக்கியம் இல்லை இல்லைங்க அங்கேயோ ஒரு சில தொகுதிகளில் தான் அந்த வேட்பாளர் வெயிட்டாக இருக்கலாம் எல்லா இடங்களையும் இருக்க முடியாது அந்த கட்சியினுடைய தலைமை அந்த கட்சிக்கு இருக்கிற மரியாதை அதுதான் கரூல தம்பிதுரை தான பலம் தம்பிதுரை பழக்கப்பட்டவர்னுன்னா சொல்லலாம் பலம்னு சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் மத்தியில மனசுல எப்போ எது மாறணும் சொல்லவும் முடியாது ஆனா தம்பிதுரை ரொம்ப வலுவான ஒரு கட்சி வேட்பாளரா அதிமுக ரொம்ப பலமா இருக்கு இல்ல அவர் ஏற்கனவே அந்த பலகீனம் ஆயிட்டாருன்றது தான் என்னுடைய கணக்கு தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வந்திருக்காரு தொடர்ந்து ஜெயிச்சாருன்றத விட தொடர்ந்து பாராளுமன்றல அதுக்கு பிஜேபிக்கு எதிர்ப்பாவும் ஏ அதிமுகவுடைய நடைமுறைக்கு விரோதமாக கூட பேசியிருக்காருன்னு சொல்லலாம் அதே மாதிரி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் முனுசாமி ரொம்ப ஒரு பலமான வேட்பாளர் இருக்காரு திரு செல்வகுமார் சென்னை சேர்ந்தவர் அங்கே நிற்க வைக்கிறதுங்கிறது அந்த பகுதியில் ஒரு பலமிடத்தை தானே கொடுத்துருக்கு இல்லை
அது கூட தப்பு. எப்படின்னா முன்சாமிக்கு வந்து ரொம்ப பழக்கமான தொகுதி தான். ஏற்கனவே நின்று பழக்கப்பட்டதுனால செல்லகுமாருக்கும் அது பழக்கமான தொகுதி தான். இந்த ரெண்டுக்கு மத்தியில் யாருக்கு வாக்களிப்பாருன்னு பொதுவான பார்வை தான் அதுக்கெல்லாம் நம்ம செலுத்தி பார்க்கணும். அப்படி பண்ணும்போது ராகுல்ஜிக்கு திமுக அணிக்கு தான் வாக்களிப்பார். ஆனால் அதிமுக ஒரு பலமான அணி அமைச்சது முக்கியமாக நம்ம இல்லை மா அதிமுக ஒரு பலமான அணின்னு நீங்கள் சொல்லிக்கின்னுக்குறீங்க. அது எத்தனை கூறாக இருக்குதுன்னு சொல்லுங்களேன். எப்படி சொல்லுங்கள் எத்தனை கூறாக இருக்குது? பிஜேபி ஓபி ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு முதலமைச்சர் இல்லைங்க, ஏபின்னு. ஆனால் ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் தான் இருக்கு. ஒன்று கட்சி ஒன்று தான், ஒன்றுக்கு ஒன்றுக்கா. நீங்கள் போஸ்டரை பார்த்தாவது தெரியுமே, போஸ்டர் போடுறாங்களே அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓபிஎஸ் ஆளுங்க போட்டு அவங்க பேர் பெருசாக போடுவாங்க, இபிஎஸ் சின்னதாக போடுவாங்க. இபிஎஸ் ஆளுங்கன்னா அவர் பேரை பெருசாக போடுவாங்க, ஓபிஎஸ் சின்னதாக போடுவாங்க. நீங்கள் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக நீங்கள் பேசுகிறீங்க. காங்கிரஸ் கட்சி இல்லாத கோஷ்டிகளாக எத்தனை தலைவர்கள் எத்தனை போஸ்டர் இருக்கு? அதனால தானே எங்களுக்கு இந்த கோஷ்டியை பற்றி நல்லா தெரியுது. அப்படி யோசிச்சு ஆனால் அதிமுகவில் ஒரே அணியாக ஒரு சின்னத்தில் எல்லாரும் போட்டிடுறாங்க. முக்கியமாக நம்ம பேசின கரூர் தாண்டி வந்த கிருஷ்ணகிரியோ அதை முட்டியுள்ள பகுதிகளிலையோ அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கின்ற பாமக மூலமாக கணிசமான வன்னியர் சமூக வாக்குகள் அதிமுக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு நீங்கள் வன்னியர் சமூக வாக்குகள் சமமாக கிடைக்கும் கணிசமாக கிடைக்கும்ன்றதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த சமூகமே ஒரு விரக்தியிலையும் கோபத்திலையும் இருக்குது. அதாவது பண்பாட்டு தளத்தில் அந்த சமூகத்தை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அப்பனும் பிள்ளையும். யார்? ராமதாசன் அன்புமணியும். என்ன கேவலப்படுத்துறாங்க? என்ன கேவலம் பண்ணுறான்னா சார், நீங்கள் திராவிட இயக்கத்தோடு நாங்கள் இந்த மாதிரி அடுத்த தேர்தலில் எங்கடா நின்ன பண்ணால் அது பெரிய தப்பு, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அது அம்மா கையில் போன மாதிரி ஆயா கையில் போன மாதிரின்னு சொல்லி தொலைச்சானுங்களே. அந்த பண்பாடு, ஒரு வார்த்தையினுடைய பண்பாட்டு தளத்தையே சீர்குலைச்ச பெருமை அவங்கள சார். இப்போது அதனுடைய விளைவுன்னா அந்த வன்னிய சமூகமே மற்ற சமூகத்துக்கு மத்தியில் தலை கவிழ்ந்து நிற்கிறது என்பது தான் உண்மை. அதை உணர்ந்திருக்கிற யாருமே, ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவனாக இருந்தால் கூட அவன் ஓட்டு போட மாட்டான் தருவன். அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5% வாக்கு இருக்குல்ல? இல்லை, 5% வாக்கு இருக்கலாம். போன தடவை கூட நீங்கள் இந்த கேள்வி கேட்டீங்க. அந்த இப்போ இருக்காது, இருக்க முடியாது, இல்லை என்பது தான் உண்மை. இல்லை, நீங்கள் தொடர்ந்து திரு ராமதாசையும் அன்புனாவது எதிர்த்து வந்தது? இல்லை இல்லை இல்லை, நான் முன்னாடியும் சொன்னால் அதே கேள்வி இப்போ கேட்குறீங்க. நான் எதிர்க்கலை. நான் எதிர்க்குத்துன்னா பார்ட் பார்ட்டாக எதிர்த்துடலாம், பார்ட் பார்ட்டாக சொல்ல முடியறனால. அப்படி இல்லை, பொதுவான கருத்துலையே சொல்கிறேன். அப்படின்னா இதுக்கு அதிமுக 7 மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதி 7+1 அப்படின்னு கொடுத்தாங்க. அவர் ஒன்றும் 7 நம்பிக்கை வைக்கல சார், 8வதுல தான் நம்பிக்கை வச்சார். ஏன்? எப்படி வந்தாலும் பையனை மட்டும் நோவாத அனுப்பிடலாம் பார்லிமெண்ட். தர்மபுரி ஜெயிக்க மாட்டார். அன்புமணி ஜெயிக்க மாட்டார். கடந்த முன் நல்லா ஜெயிச்சார்ல, ஒரு பல தடவை ஜெயிக்கலாம் சார். அப்போவே அவர் எம்எல்ஏவில் தோத்தவர் தானே. இந்த தடவை ஜெயிக்க மாட்டார்ல. அது மட்டும் இல்லை, 7 தொகுதியிலையும் ஜெயிக்க மாட்டாங்க. என்ன காரணம் சொல்லு. எங்களுக்கு வர ரிப்போர்ட் அந்த மாதிரி. இல்லை, நீங்கள் காங்கிரஸ் அணியில் திமுக அணியில் இருக்கீங்க அப்படி சொல்கிறீங்க. இல்லை, நான் கம்யூனலாகவும் பார்க்குறேன். அதை சார்ந்து விசாரிக்கும் போது அவங்க தெளிவாக சொல்கிறான். அதே பாமகவை எப்படியும் திமுக பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு காங்கிரஸ்லேருந்து பல பேர் முயற்சி பேசியிருக்கலாம். முயற்சி பண்ணீங்கள? பேசியிருக்கலாம், பேசியிருக்கலாம். நீங்கள் முயற்சி பண்ணலை, ஆனால் திரு கிருஷ்ணசாமி போன்ற முயற்சி பண்ணாங்களா இல்லையா? எனக்கு கிருஷ்ணசாமியை பாவம் அவர் எழுக்கிறீங்க அடிக்கடி. கிருஷ்ணசாமி போய் பேச விட மாட்டாருங்க, பேச விட மாட்டார். எதை பேசியிருக்கலாம், ஆனால் அதல்ல. அவங்க 7 இடத்துலையும் தோக்குறாங்க. சரி, அப்படின்னா பாமக அதிமுக பக்கம் போனதுக்காக எதுக்கு திமுக அத்தனை விரக்தியோடு பேசணும்? அப்படி இல்லை, இவங்க என்ன இவங்க போயிட்டாங்களே என்ன. சரி, பிஎம்கே இருந்ததுன்னா தனக்கு இன்னும் கொஞ்சம் சாதகமாக இருக்கும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் வார்த்தை முன்னாடி நிற்குதே. இப்போ உங்கள் யூடியூப் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுந்தே திருப்பி திருப்பி போடுறாங்க. இருக்கட்டும், எல்லாருமே எல்லாரையும் தான் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இல்லை, ரொம்ப அசிங்கமான விமர்சனம் இல்லை. காங்கிரஸோட உறவை வச்சுக்க கூடாது அப்படின்னா எல்லாம் ரைட்டு, ஆனால் அவங்க சொன்ன வாசகம் இருக்குல்ல. கடுமையான வார்த்தைகள் எடுப்பக்கம், கடுமையான வாசகன்றதை விட ரொம்ப கீழ்த்தரமான, அநாகரிகமான, பண்பாட்டு சிதைவான, மனித இனமே நாகரீகமுள்ள மனித இனம் ஏற்றுக்கொள்ள முடியாத வாசகம். அதுதான் இப்போ அந்த சமூகத்தையே பாதிக்குது. அதிமுக எதுக்கு சீட்டு கொடுத்ததுன்னு சொல்லுங்க. அது சீட்டு கொடுக்கறதுல அவங்களுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால, ஒரு பக்கம் தினகரன் அவர் இவர்னு பிரிச்சும் போயிட்டதுனால, எப்படி ஆகிலும் ஒன்று எல்லாரையும் சேர்த்து பர்சன்டேஜை நம்ம கூட்டி பார்த்துக்கலாமே அப்படின்ற வகையில் தான் அவங்க பார்த்துருப்போம். பர்சன்டேஜ் கூடும் இல்லை? ஆமாம், கூடும். ஆனால் அந்த இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் அது கூடாது. நம்ம கணக்கில் வரும், கணக்கில் வரும், ரிசல்ட்டில் வராது. கணக்கில் வரும். ஆனால் சேலம் கூட கொங்கு வேளாளர் சமூகத்தில் இருக்காங்க, வணிக சமூகத்தில் இருக்காங்க. சேலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பலமான ஒரு அணியாக இருக்கிறது, நிச்சயமாக வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வராது, வரவே முடியாது, சேலத்தில் வராது.
மக்களவை தொகுதிகள் புதுச்சேரி சேர்த்து திருச்சியில் திரு திருநாவுக்கரசன் நிற்கிறாரு முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அங்கு பிரச்சாரம் மிக வேகமாக இல்லை திமுக அணியினரே அவருக்கு ஆதரவாக முழுக்க முழுக்க களத்தில் இறங்கலை அப்படிங்கிற குறைபாடு காங்கிரஸ் நானும் அதனால சரியாக உங்களுக்கு ஆரம்பத்திலேயே அந்த செல்வங்களை மீட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு அமைப்பு ரீதியான விஐபிங்களை பார்க்குறதுக்கு கொடுத்து டைம் பாஸ் பண்ணிட்டு இறுதி நேரங்களில் அவர் ஏன்னா அவர் பல தேர்தலை பார்த்தவர் அது எப்படி வேலை வாங்கணுமோ வாங்கிக்குவார் அது ஜெயிச்சிடுவார் அதில் ஒன்றும் பிரச்சனை கன்னியாகுமரி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக இருக்கு அது கணக்கு தெரியுமா சொல்லுங்களேன் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் சார் ரெண்டு இந்து நிற்கிறான் சார் ஒரு கிறிஸ்து தனியாக இருக்குது சார் கிறிஸ்டின் அங்கே அதிகம் இந்த இந்து ஓட்டை பிரிக்கிற வசந்தகுமார் கிறிஸ்து ஓட்டு சேர்ந்து விடுதுன்னா ஏன்னா இப்போது சிறுபான்மை மக்கள் எந்த விதத்திலும் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்கிற சூழல் இருக்கிறது அப்படி வாக்களித்தால் அது தற்கொலைக்கு ஒப்பாகும் என்பதை அவங்க உணர்ந்திருக்கிறாங்க ஆகவே முழுக்க அவருடைய வாக்கும் இந்து ஓட்டுக்களில் சம பாதியோ அல்லது மூணில் ஒரு பங்கோ இவர்களுக்கு இடம் மாறும்போது அது அமோகமான வெற்றியை வசந்து பெறுவார் என்பது தான் உண்மை சிறுபான்மை மக்கள் திரு டிடிவி தினகரனுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கா இருக்கலாம் கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவர் கணிசமான வாக்களி பிரிப்பார்ல பிரிப்பார்னு எல்லாரும் சொல்கிறாங்க நான் பிரிக்க மாட்டார்னு சொல்கிறேன் ஏன்னா அந்த ஜனங்க எல்லாம் படித்தவங்க இப்படி ஆளுக்காள் கொஞ்சம் பிரிச்சுட்டா என்ன ஆகும் தனக்கு மேலே இருக்கிற கத்தி கீழே விழும் அப்படின்னு தெரியும் அதனால் அப்படி பண்ண மாட்டான் பதிலின பதிலில் உங்கள் கருத்தில் சொன்னமைக்காக திரு பலராமன் மிக்க நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிலின பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்